வந்தாலே நிறைய பேர் மெஹந்தி போடுவாங்க. இந்த மெஹந்தி போடுவதனால நம்ம கைக்கு குளிர்ச்சி கிடைக்கும். அதே சமயத்துல நர்வ்ஸ்ல இருக்கிற டென்ஸ் எல்லாமே குறைஞ்சிரும். சில டைம் இந்த மாதிரி ஹோலி ஃபயர்லாம் வைப்பாங்க. இது காரணம் என்னன்னா, இது வந்து ஒரு நேச்சுரல் கிளென்சர் மாதிரி. புரியுற மாதிரி சொல்லணும்னா, இது வந்து நேச்சுரல் கிளீனர். ஏன்னா இதுல யூஸ் பண்ற ஃபியூவல் எதுலானா கீ, ஹர்பு, ரைஸ் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து ப்ரொடியூசர் ஸ்மோக் வந்து அங்க இருக்கிற இன்செக்ட்ஸ் எல்லாத்தையும் கில் பண்ணும். அது ஒரு பாசிட்டிவ் என்வாயர்மெண்ட்டையும் கிரியேட் பண்ணும். அதே சமயத்தில் ஸோ இந்த மாதிரி உட்காரும் போது நம்ம பிரெயின்லேருந்து சிக்னல்ஸ் போய் நம்ம ஸ்டமக் கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். லைக் நம்ம இப்போ சாப்பிட போகிறோம், ஸோ டைஜஷனுக்கு ரெடியாக இருக்கணும். ஸோ நல்ல டைஜஷனும் டேக்னிக்ஸ் ஆகும். இதனால தான் நம்ம கால் கட்டி உட்காரணும், அதாவது கீழே உட்காந்து சாப்பிடணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நிறைய பேர் பீப்புள் ட்ரீயே வேண்டுவாங்க. இன்ஃபேக்ட் அதனால உட்டையோ இல்லைன்னா ஃப்ரூட்டையும் கொடுக்க முடியாது. அதனால ஷேடோ மட்டும்தான் கொடுக்க முடியும். இருந்தாலுமே அதை வர்ஷிப் பண்ணுவாங்க. இது காரணம் என்னன்னா, அதோட யூனிக்னஸ் தான். அதனால மட்டும் கார்பன் டை ஆக்சைடை உள்ளே இழுத்துட்டு ஆக்சிஜனை வெளியேற்ற முடியும் நைட் நேரத்தில் கூட. இதனாலேயே அது சேவ் பண்ணும் அப்படிங்கிற காரணத்துக்காக அதை வந்து காட் கூட சிங்க் பண்ணி அதை வந்து நம்ம வேண்டுறோம். ஸோ தட் அந்த ட்ரீயை நம்மளால் சேவ் பண்ண முடியும். நம்ம எப்பவுமே சாப்பிடும்போது ஃபஸ்ட்டு வந்து கார்மான சாப்பாடு தான் சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் தான் ஸ்வீட்ஸுக்கு போவோம். இது காரணம் என்னென்னா, நம்ம கார்மான சாப்பாடு சாப்பிடும்போது அது நம்ம ஸ்டொமக்கில் அதிகமான ஆசிடை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு உதவும். ஸோ தட் டைஜஷன் வந்து நல்லா டேக் பிளேஸ் ஆகும். அது ஸ்வீட் சாப்பிட்டா டைஜஷன் வந்து ரெடியூஸ் ஆயிடும். அதனால தான் எப்பவுமே நம்ம ஸ்பைசி ஃபுட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஸ்வீட்ஸுக்கு போகணும்னு சொல்லுவாங்க. நம்ம நிறைய பேரை காயினை ரிவர்க்குள்ளேயோ இல்லை வெல்குள்ளேயோ போடுறத நிறைய தடவை பார்த்துருப்போம். ஆனால் அது எதுக்கு தான் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு பேச தோணு இருக்கா? அது காரணம் என்னென்னா, அந்த காலத்தில் காயின்ஸ் வந்து காப்பரால் தான் செஞ்சுருந்தாங்க. ஸோ இதை வந்து நம்ம தண்ணியில் வீசும் போது காப்பர் வந்து தண்ணிக்குள்ளே மிக்ஸ் ஆயிரும். ஸோ காப்பர் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதனால தான் அவங்க வந்து அந்த காலத்தில் ரிவர்க்குள்ளேயோ இல்லை வெல்குள்ளேயோ இந்த காயின்ஸ் எல்லாம் தூக்கி போடுவாங்க. இந்த வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ வந்த எந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடித்ததோ அதை எங்களுக்கு கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். இந்த வீடியோ மிக பிடித்திருந்தால் ஒரு தம்ஸ் அப் கொடுங்கள். நன்றி, வணக்கம். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.